வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி டிப்பிங் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் ஒரு நெயிலில் நான் வந்து செஞ்சு காட்டிட்டேன் இது ரெண்டாவது நெயிலில் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கிறேன் இது வந்து ஏஞ்சல் ட்ரீம் அப்படின்னு உள்ள நேமில் உள்ள டிப்பிங் பவுடர் இதை என்னோட ரெண்டாவது நெயிலில் வந்து நான் வந்து செஞ்சு காட்டப் போகிறேன் இது வந்து பான் பிரிட்டி அப்படின்னு உள்ள ப்ராண்டோட ப்ராடக்ட் இதை நான் என்னோட இந்த நெயிலில் வந்து பண்ண போகிறேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் ப்ரிப்ரேஷன் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த நெயில் வந்து லாங் லாஸ்டிங்காக அப்படியே வந்து அப்படியே இருக்கும் அதாவது நெயில் வந்து சீக்கிரமே இழகி விழாம வளர்ந்து போகிறது வரைக்கும் அப்படியே நல்லதாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நம்மளோட நெயிலில் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பாலிஷாக இருக்கும் அந்த பாலிஷான தன்மை இல்லாமல் அதை வந்து மாற்றணும் அந்த மேலே இருக்கிற அந்த பாலிஷான சர்ஃபேஸு நீங்கிறது வரைக்கும் லைட்டாக வந்து இந்த டூல் வச்சு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக அந்த கியூட்டிக்கல் தான் ஒழுங்கான விதத்தில் நம்ம அந்த பாலிஷான எல்லாம் நீக்கி நீட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நெயில் வந்து இலகி விழுந்துடும் அதனால் அந்த இடத்தையும் நல்லபடியாக கிளியர் பண்ணணும் பண்ணிக்கிட்டு அந்த டஸ்ட்டை எல்லாம் தொடச்சி மாற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த நெயில் டிப் எடுத்துக்கிறேன் இது வந்து கீழே நெயிலோட டிப்பில் வைக்கிறதுக்குன்னே உள்ளது இது வந்து ஃபுல் நெயிலுக்கு வைக்கக்கூடாது நெயிலோட கீழ்ப்பகுதியில் வச்சு நம்ம இதை ஒட்டிக்கணும் மாதிரி நெயில் டிப்பில் வந்து நல்லபடியாக ஒட்டிக்கணும் ஒட்டுற ஒட்டுற நேரம் நீங்கள் நெயிலோட டிப்பில் தான் உங்களோட கையை வச்சு அழுத்தி பிடிக்கணும் நெயிலில் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் நான் வந்து சுசர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணுறேன் என்னமோ வந்து இதை வந்து நான் வந்து சைடு பக்கமாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பாக வைக்கல கொஞ்சமாக அப்படி வளைஞ்சி வர்றது மாதிரி வைக்க போகிறேன் அதனால் நான் அதை வந்து கட் பண்ணி மாற்றுறேன் இப்போது என்னோடய நெயிலில் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் என்னமோ வந்து நெயிலில் வந்து பேஸ் கோட்டு கொடுக்கணும் ஆனால் நான் இதில் வந்து யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணுற ஒரு பேஸ் கோட்டு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூவி லேம்பே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நெயில் செய்கிறது தான் இந்த ப்ராடக்ட் வச்சு பண்ணுறது இதுக்குன்னு தனியாக வந்து மூணு விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க பேஸ் கோட்டுக்கு அப்புறமா ஆக்டிவேட்டரணும் அப்படி வந்து டாப் கோட்டு அப்படின்னு மூணு விதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க நான் அது வாங்கலை பேஸ் கோட்டு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் இதுதான் அந்த பேஸ் கோட்டு இதை டைரெக்டாக நம்ம நெயில் அப்ளை பண்ணி டிப்பிங் பவுடரில் முக்கிய எடுத்துக்கிட்டா போதும் இந்த பேஸ் கோட்டுன்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அது மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட ஆக்டிவேட்டரும் அப்புறமா வந்து டாப் கோட்டுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டிப்பிங் பவுடர் ப்யூரான ஒயிட் ஓகேவா ரொம்ப அதாவது அந்த பிங்க் அந்த பிங்க் ஷேடோ இல்லை எல்லோ ஷேடோ எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தனி ஒயிட்டான உள்ள டிப்பிங் பவுடர் இந்த பேஸ்கோட்டை எடுத்து நான் என்னோட நெயிலு மொத்தமாக முதல் ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு டிப்பிங் பவுடரில் முக்கிய எடுத்துப்பேன் வைக்க வேண்டாம் உள்ள வச்ச உடனே வெளியே எடுத்துடலாம் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண நேரம் எனக்கு கிளியராக ஒரு இது என்ன சொல்கிறது ரொம்ப தெரியல எப்படி பண்ணுறது அப்படின்னு அதனால நான் வந்து நிறைய நேரம் உள்ளாடி வச்சாதான் தான் அந்த பவுடரெல்லாம் அந்த பேஸ் கோட்டில் ஒட்டிக்கும் அப்படின்னு நினச்சி நான் உள்ளாடி வச்சுருந்தேன் ஆனால் நான் வந்து திரும்ப திரும்ப பண்ணி பார்க்குற நேரம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம் அப்படின்னு இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய ரைட் ஹேண்டில் பண்ணி முடிச்சிருந்தேன் செகண்ட் டைம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற தான் வீடியோவாக நான் எடு எடுத்தேன் அந்த அதுக்கப்புறமா நிறைய வாட்டி நான் இப்போ பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சு நெயிலில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் உள்ளே வந்து டிப்பிங் பவுடரில் வச்சுட்டு உடனே எடுத்துடலாம் நிறைய நேரம் அழுத்தி பிடிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக் நெயில் ஒட்டியிருக்கிற ஒட்டி இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேல் பகுதியில் இந்த பேஸ் கோட்டை கொடுத்துட்டு டிப்பிங் பவுடருக்கு உள்ளாடி முக்கி எடுக்கணும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நெயிலுக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாதி ஒரு கால் பங்கு அளவு நெயிலுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா முக்கால் பகுதி அதுக்கப்புறமா முழு பகுதி அந்த மாதிரி த்ரீ ஸ்டெப்போ அப்படி வரும் அந்த மாதிரி பண்ணி நெயிலை வந்து க்ரியேட் பண்ணுறது இந்த நெய்ல க்ரியேட் பண்ணுறன பண்ணுறது பாருங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பாறை மாதிரி உறுதினு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஆகி இருக்கும் இந்த நெயில் நம்ம வந்து இந்த டிப்பிங் பவுடர்லாம் வந்து நம்ம பார்லரில் போயெல்லாம் பண்ண பண்ணணுன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து பண்ணுறது இந்த டிப்பிங் பவுடர் இதை வச்சு நம்ம ஆனால் இப்படி கிட்ட வாங்கி நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து மணியும் வந்து சேவ் ஆகும் நம்ம டைமும் வந்து சேவ் ஆகும் ஏன்னா இப்போ பார்லர் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி இங்கே போக வேண்டியது இருக்கும் ஆனால் வீட்டிலே நம்ம பண்ணுறதா இருந்தோன்னா நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் இது வந்து செகண்டு ஸ்டெப்பாக வந்து நெயிலில் வந்து பேஸ் கோட்டு கொடுத்துட்டு திரும்பவும் நான் டிப்பிங் பவுடரில் கையை அழுத்தி வைக்கிறேன் நெயில் அழுத்தி வைக்கிறேன் பிறகு எக் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை தட்டி விட்டுக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெயில் வைக்கிறது ரொம்ப இஷ்டம்தான் ஆனால் மெயினாக வந்து இப்போ இப்போ எல்லாம் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஆர்கலிக்கில் யூவி ஜெல்லில் வச்சு பண்ணுறது இல்லை பாலிஜெல் யூஸ் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி நெயில் க்ரியேட் பண்ணுறது எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே கையில் வந்து நெயில் இருக்கிறது நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே விருப்பப்பட்டு பண்ணுறாங்க நீங்களும் அதை அதை பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து க்யூட்டிக்கல் ஏரியாவிலேருந்து ஃபுல் நெயிலுக்கு வந்து பேஸ்கோட்டு கொடுக்குறேன் இதை வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறமா டிப்பிங் பவுடரில் முக்கி எடுத்துப்பேன் இந்த ஒரு டப்பா டிப்பிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து திரும்ப திரும்ப நம்ம நிறைய யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து நிறைய வாட்டி வந்து நெயில வந்து நம்ம செஞ் செஞ்சிக்க முடியும் அதனால் இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப லாபமான ஒரு விஷயம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு யூவி லேம்பே வேண்டாம் இப்போ நான் வந்து கிட்டில் வந்து நாலு டிப்பிங் பவுடரும் சேர்த்து நான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டப்பா மட்டும் வாங்கிக்கலாம் கலர் கலராக வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதுவும் வாங்கி ஒரு பேஸ் கோட்டை வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நெயிலை வந்து செஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்பு பண்ணுறதுக்கு நான் வந்து சேண்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன் நீங்கள் நான் வந்து நெயில் ஃபைலர் யூஸ் பண்ணலாம் எதுனாலும் உங்களுக்கு அவைலபிளாக உள்ளது வச்சு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஷேப்பு பண்ணிவிட்டேன் இப்போது எனக்கு ஸ்ட்ராங்கான நெயில் கிடச்சிருச்சி நான் இதில் வந்து டாப் கோட்டு கொடுக்குறேன் ஆனால் இந்த பவுடர் கூட யூஸ் பண்ணுற டாப் கோட்டு தனியாக இருக்குது ஆக்டிவேட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து அடிக்கிறதுனால இது ஏ ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கை விட இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும் நெயில் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே டாப் கோட்டு கொடுக்குறதுக்குன்னு அதிலே வச்சுருக்குறாங்க இந்த டிப்பிங் பவுடருக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க நான் அது வாங்கலை அதனால் இந்த என்கிட்ட இருந்த டாப் கோட்டை கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான அழகான நெயில் இந்த நெயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இலகி விழாது ஓகேவா நல்ல சூப்பரான ஒரு இது இது ஏஞ்சல் ட்ரீம் பியூரான ஒயிட்டான கலர் நெயில் இது